டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 5th May சண்டே ஈவினிங் 6 to 7 நம்ம வீக்லி டெஸ்ட் 5 எழுத போகிறோம். ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் நமக்கு போர்ஷன், 1.1, 1.3. எதை படிக்கிறோமோ அதை திருத்தமாக சரியாக ஒன்று தெளிவாக சொல்லணும்னா தரோவாக படிச்சிட்டோன்னா பின்னாடி உட்கார்ந்து இதை திருப்பியும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா. இன்னைக்கு 1.1, 1.3 எழுதுறோம் அப்படின்னா இன்னைக்கு கொடுக்க போகிற கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற அனைத்து சம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷன்ல அடிஷன்ல சப்ராக்ஷன்ல ஏதாவது தப்பாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மாடல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் மெயின். ஆன்சர் வரல சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு மாடல் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், செகண்ட் சம் ப்ரூவ் தட் ஆர்த்தோகனல், ஆர்த்தோகனல்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே பாதி கிணறு நம்ம தாண்டிட்ட மாதிரி. ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொடுத்துருக்குறேன். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்றுனா படிச்சு பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக போடுங்க. ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப அழகாக போடுங்க, நிதானமாக போடுங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. டெஸ்ட் எழுதினாதான் அந்த படிப்பு முழுமையடையும். நீங்கள் என்ன தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது 4 பேர் அதை பார்த்து கை தட்டும் போது தான் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு பப்ளிக் ரெகனைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டில் மதிப்பெண் எடுத்தால் தான் எந்த டீச்சராக இருந்தாலும் சரி, எந்த பேரண்டாக இருந்தாலும் சரி, உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. என் பிள்ளை உழைத்து கொண்டிருக்கின்றான், படிக்கின்றான்னு சொல்லிட்டு. ஆகவே குவஷ்சன் பேப்பர் நல்லா தரவாக பார்த்துட்டு க்ளீனாக டெஸ்ட் எழுதுங்க. 8 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகும், பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி.